பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முடியாது, நான் சொல்றது கேளு. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த தொழில நான் அடியோடு வெறுக்கிறேன். வேற எந்த தொழில இவ்வளவு பணம் கிடைக்காதே? 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறேன். 2 லட்சம் பார்த்து நினைச்சு பாருங்க. நாம ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வாழ்ந்தோம். அன்னைக்கு ராமு அடிபட்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கிறப்போ ஒரு வாய் தண்ணி நம்மால கொடுக்க முடிஞ்சு நம்ம கண் முன்னாடியே துடிச்சு துடிச்சு சாகிறப்போ நம்மால தடுக்க முடிஞ்சுதா? அந்த நிலைமை நமக்கும் ஏற்படாதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இந்த தொழிலுக்குன்னு விதிக்கப்பட்ட சாபக்கேடு இல்ல. அந்த சோதனையும் வேதனையும் இனி வேண்டவே வேண்டாம். போலீஸுக்கு பயந்து இடத்த மாத்திரம், சட்டத்துக்கு பயந்து மறைஞ்சு திரிகிறோம். இனி இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் போல கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்குவோம். வாசு, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? என்ன சொல்ற? நிச்சயம் நீ கல்யாணம் செய்யறதுக்குத்தான் வேணும். எத்தனை நாளைக்கு தான் பிரம்மச்சாரியாவே வாழ்றது? நீ சொல்றத பார்த்தா உஷா என்ன கல்யாணம் பண்ண துடிக்கிறத நீயும் ஆதரிக்கிறன்னு இல்ல தோணுது? கல்யாணத்தை ஆதரிக்கிறேன், ஆனா உஷா இல்ல. உஷாவை நீ கல்யாணம் செய்துட்டா உங்க அம்மாவை நிரந்தரமா இழக்கணும். சம்மதமா? வாசு, உங்க அம்மா வெறுக்கிறது உன்ன இல்ல, அந்த உஷாவை தான். ஊரடியே மோசடி செய்யறவள எப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா ஏத்துக்க முடியும்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம தான் நான் தவிக்க. பதில நான் சொல்றேன், ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். எப்படி? உன் பழைய கம்பெனில வேலை பாக்குறாளே வசந்தா, அவளையே நீ கட்டிக்க கூடாது. ஒரே சமயத்துல ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ணை கல்யாணம் செய்யிருக்கிற, அதே சமயத்துல அந்த கண்ணனை நீ பழிவா. தாயின் தாரமும் உனக்கு வேணும்னா இத செய், இல்ல அத செய். ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன, அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி வசந்தா, வா வசந்தா. இவங்கதான் உஷா. யூ ஆர் லக்கி கேர்ள். இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே குடுத்து வச்சிருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர் கண்ணன. காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னு தான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பார்த்திருக்கு, புடிச்சு போச்சு. முறையா வீடு தேடி வந்துட்டேன். ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி? காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டார். அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும்? என்னடி சொல்றேன், நான் வேலை செஞ்ச கம்பெனில இவர் ஏற்கனவே மேனேஜரா இருந்திருக்காரு. மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ஊர்வீகம் கேட்டதுக்கு பூசி முழுகினியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? இன்னும் இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நீங்க மாப்பிள்ள பார்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு பேசாம அவனை பெத்தவ மலடியாவே இருந்திருக்கலாம். யாரையோ திட்டிட்டு போறாங்க, அதுக்காக நீங்க மாடவீங்க. நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தார செய்யும். பெத்தவ கண்ணீர் வடிக்கலாம், மத்தவங்க இவனுக்காக கண்கிறதே பெரிய பாவம்மா. நானும் ஒரு தாய் தானே தம்பி. பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம். அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளேன்னு அவ பிரிய நினைச்சு நம்புக்க. விட்டு தள்ளுங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஏமா செய்றீங்க. பொங்கறதும் போடுறதும் மட்டும்தான் ஒப்பந்தமா என்ன? குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உடம்புல
ना ஒட்டி வாழ்றேன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் என்னோட சம்பளம் பணம். என்ன தம்பி என்கிட்ட கொடுக்கற? பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேலும் விரும்பறதும் வெறுக்கறதும் உங்க இஷ்டம். இதுவரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு. பாக்காமே கிழிச்சு போட்டுட்டா எப்படி? அம்மா கிட்ட உள்ள கணக்கு பார்க்க கூடாது. ராஜு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா உடனே வாசு போய் நீ கேப்ப. அதனால உங்களுக்குள்ள வீண் மனசாலமே ஏற்படும். நான் அவரை கேட்க மாட்டேன். நீங்க சொல்லலாம். அவன் விரும்புறது வசந்தா. நிச்சயமாவா? முறையா பெண் கேட்டுட்டு கூட வந்திருக்கிறான். அவனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜு, பக்கத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு கிளாக்காய்க்கா கலையறான். எவ்வளவு பெரிய மோசம்! நீ உன் வாழ்க்கையை ஒப்படைக்க நினைக்கிற அவன் உன்னை இந்த தொழிலுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் நினைக்கிறான். பாப்பா கண்ணா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாத்துரியமா பேச கத்துக்கிட்டீங்க. அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன். இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. உண்மை அது இல்ல, மிஸ் வசந்தா தான். என்ன, வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார். உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்னங்க உங்களுக்கு உலக விவகாரமே தெரிய? எனக்கா தெரியல? பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும். படிச்ச மட்டும் போதுமா? புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா, அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு நில்லுங்க சொல்றேன்? எதுக்குன்னு சொன்னாத்தானே? நீங்க நின்னாத்தான் சொல்லுவேன். கண்ண முடிங்க, நான் சொல்றதை கண்ண தரக்கூடாது. இப்ப கண்ண தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலைய நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யார் கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல. இதெல்லாம் சின்ன சிறுசுகளுக்கு சரி, என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. இங்க நீ ஒன்னு பார்க்க வேண்டாம். நீங்க யார் சொல்லுதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான். ஆனா சேலை வாங்கையில உன்னை நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டான். இருங்க, நீங்க சேலை வாங்கிட்டு வந்த லட்சணத்தை எங்க அம்மா கிட்டையும் காட்டிட்டு வரேன். என்னமா அது? ஒண்ணும் இல்லப்பா. குழந்தை உள்ளத்தையும் அன்பையும் நினைச்சு பார்த்தேன். பிள்ளை அம்மா மேல அன்பு செலுத்துறது அரிசிமாமா. எல்லா தாய்க்குமா அந்த பாக்கியம் கிடைக்குது. எங்க அம்மாவுக்கு அது கிடைச்சதா? நானா? ஆமாப்பா, கிடைச்சிருக்கு. அம்மா, உங்க மனசு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உங்க பிள்ளை இல்லையா? ஏன் புள்ளதாப்பா, ஆனா
Thank you.
சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும் போற தோணுச்சு. பசி தெரியுது. அம்மா பொங்கல் பிரமாதம் சாப்பிட்டு பாருங்க. மக எச்சே அம்மா சாப்பிடுறது அதிசயமா. அம்மா இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும். மகனை கவனிக்க என் மருமக வந்துருவான். அவ வந்த உடனே நீங்க வந்தீங்களான்னு பாக்குறீங்களா? அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கேதப்பா நேரம். பேர குழந்தையை கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும். விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. போன பொங்கலுக்கு எங்க சின்னம்மா கூட கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல. பத்னி அடிக்கடி நீ கோவப்படுற, அதுதான் கூடாது. நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த வசந்தா கூட அப்படித்தான். வசந்தா கோவக்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜாட மாடியா அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள மூஞ்சிய பாரு, உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி. காலையிடம் பரிதியிலே அவளை கண்டே கடற்பரப்பில் ஒளிப்புனலில் கண்டேன். அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மி தொட்ட இடமெலாம் கண்ணீர் தட்டுப்பட்டாள். தொட்ட இடமெலாம் கண்ணீர் தட்டுப்பட்டாள். இதுவரைக்கும் நாம சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதுல இருக்கு. நாம ரெண்டு பேரும் எங்காவது போயிடலாம். நீ விரும்புற மாதிரி எல்லாரையும் போல நாம கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்குவோம். பாஸ் உன்னை நம்ப வச்சு மோசம் செய்த துரோகி. உஷா நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உஷா பணத்தெல்லாம் எடுத்துட்டு காரில் எஸ்கேப் ஆயிட்டா. நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ. Thank you.
இருட்டிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவனுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. நீங்களா? இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, நீங்க பெத்த புள்ள என் ரத்தத்தை குடிக்கணும்னு தொடுத்துறாரு. அடக்கிலும்னு வந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உஷா, என்ன உணர்ற? அவ உணரலப்பா, உண்மையத்தான் சொல்ற. முதல்ல அவளை வெளியே அனுப்பு, விவரத்தை நான் சொல்றேன். அம்மா, உங்க பிள்ளை வாசலோட இருந்த பழைய உஷா இல்லம்மா, புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த சூழ்நிலையில என்ன வெளியே தள்ளீங்கன்னா வாசு என்ன கொண்டுடுவாரம்மா. அம்மா, வாசு உங்க நான் அந்த பாவிய பெத்தவதான். இவனும் அவனுமா சேர்ந்து செஞ்ச கொலையும் கொள்ளையும் 10 மாச பந்தத்தையே முடிச்சு. அம்மா, குழந்தையா இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப நல்லவளா வாழ்ந்தவனு துடிக்கிறேம்மா. ரத்தத்தோட ருசி தெரியாத வரைக்கும் புலி போலதா. ருசி தெரிஞ்சிட்ட நீ ருசி தெரிஞ்சவன். நீங்க ருசி தெரிஞ்சவன்னு சொல்றீங்க, ஆனா நான் சூடுபட்டவன் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ விடுங்கம்மா. நீ போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன், இருக்க வேண்டிய இடம் ஜெயில். இந்த மக வாழ்க்கையையும் கெடுத்துறாத. நீயே வெளியே போக போறியா இல்ல நானே போலீஸ கூட்டிட்டு வரவா? அம்மா, காலில் விழுந்துட்டா கருணகர். இவ சதிகாரி, நடிக்கிறா. சதிகாரியா இருக்கலாமா, ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரை காப்பாத்தினவன். ஒரு சமூக விரோதிய நீ காப்பாத்தி இந்த வீட்டுல இடம் தரத நான் விரும்பல. நீங்க உங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. நிலைமை எனக்கு சாஸ்வதம்னு நான் நினைக்கல. நீ சாஸ்வதமா வாழணும்னு நான் விரும்பு. அடைக்கலம் வந்துட்டா, அவ இங்கதான் இருப்பா. அப்படியா? அப்ப நான் என்ன செய்யணுமோ அத செய்ய. அம்மா, உங்க மகனோட எனக்கு இருந்த தொடர்புனால எங்க பெத்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சீங்க. நான் அடைக்கலம்னு வந்ததுனால எந்த பிள்ளையும் விட்டு பிரியறது நான் விரும்பல. நான் ருத்தி கண்ட புலி சுடப்பட்டு சாகணுங்கிறது தான் என் விதி. உஷா,